ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான அதிருசிய ஜலக்கங்கள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்ணுக்கு தெரியாத ஜன்னல் அப்படின்றது தான் இந்த படத்தோட அர்த்தம். இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். கூடிய சீக்கிரத்துல போர் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ரவுண்ட்ஸ் மாதிரி வெளியே வந்துட்டிருக்காங்க. டாக்டர் எனக்கு பைத்தியம் கிடையாது, யாருமே சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. எந்த ஒரு பிராந்தனும் அவன் பிராந்தன்னு ஏத்துக்க மாட்டான்பா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவரும் நார்மலா தலையாட்டி கேட்டுக்கிறாரு, டாக்டர் நீங்க பிராந்தனான்னு கேட்கறாரு. நான் பிராந்தன்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எந்த பிராந்தனும் பிராந்தன்னு ஏத்துக்க மாட்டான்னு இப்பதானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவரே கலாய்ச்சிடுறாரு. இவன் நல்லா தெளிவாதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டர் யோசிக்கிறாரு. இவர் அன்பலாம் அப்படின்ற மாதிரி மேல் இடத்துல சொல்லி விட்டுருவாரு. இப்ப அங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, இந்த மாத்திரை எல்லாம் தொடர்ச்சியா போடணும் அப்படின்னு தராங்க. சரின்ற மாதிரி வாங்கிட்டு இவரும் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த மாத்திரெல்லாம் போட்டதுனால தான் நான் பைத்தியமாவே ஆன அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. போர் வரப்போது பாத்தீங்களா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு ஃபேக்டரியில பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல அதிகமா ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான இடத்துல தான் இவர் இருக்காரு. இப்ப இவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கண்டுபிடிப்பு எல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹெலிகாப்டர் ஃபேக்டரிக்கு போற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரை வெளியே வந்து பாக்குறாரு. திரும்பி உள்ள போலாம் நினைக்கும் போது தான் எதிர் இடத்துல நடமாட்டம் தெரியுது. யார் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் சடனா ஒரு லேடி ஜன்னலை திறந்துடுறாங்க. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கும் போது யாருமே இல்ல, அதனால தான் பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வந்துட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. ஹீரோ பார்க்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அதனால தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. சில மாசம் கழிச்சு தான் திரும்பி வந்திருக்காரு. இந்த இடத்துல தெரிஞ்ச ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒரு தாத்தா ரெண்டு பேர பசங்க தான் இருப்பாங்க. அந்த பேர பசங்க கிட்ட அந்த பொண்ணை பத்தி கேக்குறாரு. நாங்க கூட சில சமயம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களும் சொல்றாங்க. இப்ப இவரும் தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. தாத்தாக்கு சொந்தமா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், ஆனா பக்கத்திலேயே ஃபேக்டரி இருக்கிறதுனால கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, நீங்க இங்க இருந்து சீக்கிரமா காலி பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தாத்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதெல்லாம் புலம்புற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் இறந்துட்டா என்னோட பேர பசங்களை நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சிருது. இப்ப வேலை பார்த்துக்கிட்டே அவங்க வெளியே வராங்களா அப்படின்ற மாதிரி எட்டி எட்டி கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் கதவை திறந்து அவங்க வெளியே வராங்க. இவரும் அவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒருத்தரை வெல்கம் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்டரியில கார்டு மாதிரி வேலை பாக்குறவரா இருப்பாரு. இப்ப வந்த நபரும் என்ன அவன் ஒன்னே பாத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் கிடக்குறான் பிராந்தன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஹீரோவும் ஜெனல் கிட்ட வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் விலை மதம் தெரிய வருது. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஷட்டெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் யாரோ பாக்குற மாதிரியே ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயின் சடனா ஜெனல் கிட்ட வந்துடுறாங்க. இவரும் பயத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கிரீன் துணியை லாக் பண்ணிடுறாங்க. இவரால் உள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியல. அமைதியே கிளம்புறாரு. அவங்களை பார்த்தோன்னே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா விலை மதுன்னு தெரிஞ்சோன்னே இவரோட முகம் மாறிடுது. இப்ப சோகமா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பாட்டு சவுண்ட் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த பாட்டெல்லாம் நிறுத்திடுறாரு. அந்த ஃபேக்டரியில் அப்படி என்னதான் ரெடி பண்றாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பாத்தீங்களா. ஹீரோவும் அந்த பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ தான் கண்டுபிடிப்பார்ல, ஒரு பைனாகுலரை ரெடி பண்ணிருக்காரு. அது மூலியமா தான் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும், ஏன்னா அதுக்கு மேல வந்தாங்கன்னா அவங்க ஷூட் பண்ண கூட தயங்க மாட்டாங்க. இவங்க இந்த இடத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹெலிகாப்டர் வர சவுண்ட் கேக்குது. ஐயோ ஷூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பயந்து இவங்க ஓடுறாங்க. பக்கத்திலேயே ஒரு மார்ச்சரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு பெரியவர் வேலை பார்ப்பாரு. அந்த பெரியவர் ஹீரோக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு, அதனால இவரும் அந்த இடத்துக்கு வந்து பெரியவர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் பெரியவர் இங்க ஒரு வேலை இருக்கு, நீ பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், சரி நைட்டு நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவருக்கு கிடைச்சிருக்க வேலையை பத்தி அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு. இப்ப பெரியவரோட பேர பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோ பால் அடிச்சிருவாரு. பால் இருக்கு பாத்தீங்களா, ஆடு மாடுலாம் இருக்கிற இடத்துல போய் விழுந்துருது. இந்த பொண்ணு தான் எடுக்கிறதுக்காக வரா. திரும்பி வெளியே போலாம் நினைக்கும் போதுதான் அந்த ஃபேக்டரியை சேர்ந்த ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. தாத்தா அவங்க கண்ணில் படது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்ப வந்தவங்க நீ யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி கேக்குறாங்க. ஹீரோ பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபேக்டரிக்கு சொந்தமான இடம் தான், அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, சீக்கிரமா காலி பண்ற வழிய பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. அதே சமயம் தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் 2 வாரம் மட்டும் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வார்னிங் குத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் மறைஞ்சிருக்க இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு வெளியே வரா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நம்ம இங்கதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு, இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈவினிங் டைம் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஈரினை பாக்குறதுக்காக அந்த நபர் திரும்பி வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே உள்ள போறாங்க. இதை பாக்குற இவரும் வருத்தப்படுறாரு. இப்பதான் அந்த பெரியவர் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பெரியவரும் உள்ள ஒரு பாடிதான் இருக்கு, கவனமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஈரவும் தூங்காம பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பயங்கரமா இவருக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. இது வேலைக்காவது உள்ள போய் அந்த பாடியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. அந்த பாடியெல்லாம் பாக்குறாரு. எவ்வளவு நேரம் பாடியே பார்க்க முடியும், கிளம்பலான்றதுக்காக லைட் ஆஃப் பண்றதுக்காக வர்றாரு. அப்பதான் அந்த பாடி இருக்கு பாத்தீங்களா, இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. என்ன இறந்து போனவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி முதல்ல ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அந்த பெரியவர் நார்மலா பேசுறதுனால இவருக்கு கொஞ்சம் தைரியம் வருது. அந்த பெரியவருக்கு பக்கத்திலேயே உட்காந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவர் தான் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு, மக்களுக்காக நிறைய போராட்டம்லாம் பண்ணிருக்கேன், அதோட விளைவாதான் என்னோட உயிர் பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவர் ஒருத்தங்களை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணிருப்பாரு, அதனால அவர் இருக்காரு பாத்தீங்களா, 2-3 ஆட்களை வீட்டுக்கு அனுப்பி இவரை காலி பண்ணிருப்பாரு, சுடப்பட்டுதான் நான் இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அமைதியை போதிக்கிற மாதிரி நிறைய புக் எல்லாம் இருக்கும், அந்த புக்கை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, இந்த புக் எல்லாம் படிச்சாலே இந்த வார் எல்லாம் நடக்கவே நடக்காது, இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, ஹீரோ கதெல்லாம் பெருசா புரியல, இருந்தாலும் அவர் சொல்லும் போது தலையை மட்டும் ஆட்டிக்கிறாரு. இப்ப ஹீரோ காலையில வெளியே தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பெரியவரும் என்னடா தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுப்பி விடுறாரு. இப்ப எந்திரிச்ச ஹீரோக்கு நைட்டு நடந்ததுலாம் ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப அந்த பெரியவர்கிட்ட இவர் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரரு, ஆட்கள் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பெரியவர் சொல்லிட்டு, அப்ப நேத்து நைட் அவர் பேசினதுலாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது, இவர் பாக்குறதுக்காக வெளியே வர்றாரு. அதே மாதிரிதான் ஈரினும் பாக்குறதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஹீரோவும் திரும்பி ஃபேக்டரியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. லாரில இருந்து நிறைய பாக்ஸ் இறக்குறாங்க, அந்த பாக்ஸ் முழுக்க புக்கா தான் இருக்கு. இப்ப அந்த கம்யூனிஸ்டுக்காரரும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறாரு. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த புக்கை படிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்லிட்டு, இவர் மேற்கொண்டு அந்த இடத்துல கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே அந்த புக்கை படிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. இது எல்லாம் ஹீரோட கற்பனை மட்டும்தான். ஹீரோட வீட்டுக்கு வரும்போது சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஹீரோயின் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை கவனிச்சவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க வான்ற மாதிரி அதட்டி கூப்பிடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. அந்த வீட்டு பக்கம் எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதெல்லாம் ஈரனா கவனிச்சிருவாங்க, ஏன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரோ கிட்ட கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம வேகமா இவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்ப ஈரனை பாக்குறதுக்காக கார்டு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் உன்னை பார்க்க வர முடியுமா வர முடியாதா தெரியல, ஏன்னா போர் எப்பனாலும் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் கூட போர் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது எங்களுக்கும் தெரியாது, அவங்க சொல்றத பண்றதுதான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி இவரும் புலம்புற மாதிரி பேசுறாரு. சரிவா சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறாரு. ஈரோவும் விண்மில் மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அந்த சவுண்ட் ஈரினுக்கு கேட்டு ஈரின் முழிச்சிடுறாங்க. அவர் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. என் வீட்டுல லைட்டு சரியா ஒர்க் ஆகல, வந்து ரிப்பேர் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரோ எதுவுமே பேச மாட்டாரு. அப்படியே அவரோட வீட்டுக்கு அமைதியை கிளம்பி போயிடுறாரு. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 2 பசங்களுக்குமே படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரோ இந்த இடத்துக்கு வராரு. அவங்க போற வரைக்கும் வெளியே இருப்போன்ற மாதிரி வெயிட் பண்றாரு. அவங்களும் பசங்களை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவர் மட்டும் தனியா அந்த பெரியவர்கிட்ட பேசுறாரு. அந்த லேடி சரியில்லை, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார் சிச்சுவேஷன் எல்லாருமே ரொம்ப ஏழ்மையா மாறிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டம் தெரியல, இதெல்லாம் பெருசா நீ எத்துக்கத, அந்த பொண்ணு கிட்ட சகஜமா பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரோக்கும் இவர் சொல்றது சரியா போடுது. ஈரோவும் வெளியே இருக்க பூனை கூட கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது பாடி வந்திருக்கா பாப்போன்ற மாதிரி உள்ள வராரு. அந்த இடத்துல பார்த்தா புதுசா எந்த ஒரு பாடியும் வரல. பாடி இருந்தாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா இந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. இப்ப வெளியே போலான்ற மாதிரி வெளியே வராரு. அப்பதான் அந்த மியூசிக் பேண்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த விளம்பரத்தை பாக்குறாரு. அந்த இடத்துக்கு போனா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வரவும் செஞ்சிடுறாரு. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாடிட்டு இருக்காங்க. இவரும் கூட்டத்துல நின்று இதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அதனால இங்க இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஈரோவும் மாட்டிக்கிறாரு. ஈரோவை வேண்டியே ஏத்திடுறாங்க. ஐயோ திரும்பி அங்க போனா வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்ற மாதிரி ஈரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வேனை மறைச்ச மாதிரி நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. இங்க இருக்கவங்களும் இறங்கி போய் அவங்களை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கேப்பு, தப்புச்சிடுறா கைப்பில்ல அப்படின்ற மாதிரி இவரும் இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடுறத பார்த்து துரத்திட்டுலாம் வராங்க. இருந்தாலும் ஹீரோ ஆட்டம் காமிச்சு அங்கிருந்து நல்லபடியா தப்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுல துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. ட்ரிபிள்ச் தண்ணியை முழுங்க ஒரு மாதிரி துப்புவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி ஹீரோ ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஹீரோவா வெளியே வந்து கவனிக்கிறாரு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா சடனா இவரோட ரியாக்ஷனை மாத்திடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அமைதியே இவங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க.
இப்ப ஈரோ அந்த இடத்துக்கு வந்துடுறது. நம்ம அப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் வெளியே வந்து இந்த விஷயத்த கவனிச்சிருக்காங்க. அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. இவரும் அமைதியா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஈர வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஈரினும் உள்ள வராங்க. இவர் நிறைய கண்டுபிடிச்சு எல்லாம் வச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரோ பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாரு. என்ன பேசவே மாட்டாருன்னு யோசிக்கிறாங்க. என் வீட்டுல லைட்டை ரிப்பேர் பண்ணி தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. கடைசி வரைக்கும் இவர் பேசியிருக்க மாட்டாரு. போனதுக்கு அப்புறம் பாக்குறாரு. ஈரோ திரும்பி அவரோட வேலையை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இன்னைக்கு ஏதாவது பாடி வந்திருக்கா பாப்போம் அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக உள்ள வராரு. அங்க இருக்க பாடியும் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ அந்த ஷோக்கு வந்திருந்த அப்படின்ற மாதிரி கேக்குது. நான் வந்தது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அங்க பாடிட்டு இருந்ததுல நானும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் இவரும் பாடிட்டு இருந்தது ஈரோக்கு ஞாபகம் வருது. நேத்து நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி இறந்து போனீங்க அப்படின்ற மாதிரி ஈரோ கேக்குறாரு. இந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் நேற்று கிட்டார் தான் பிளே பண்ணிருப்பாரு. வந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கோவத்துல கிட்டாரை புடிங்கி உடச்சு விட்டுருவாங்க. அதை இவரால் ஏத்துக்கவே முடியாது. நெஞ்சு ஒலி வந்துதான் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இதை பத்தி சொல்லி முடிக்கிறாரு. அந்த பெரியவர் புக்கு மூலியமா இந்த வார் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. இவர் என்ன சொல்றாருன்னா, மியூசிக் மூலியமா இந்த வார் எல்லாம் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈரக்கு இவங்க பேசுறதுலாம் ரொம்ப புரியல, இருந்தாலும் லைட்டா கேட்டுக்கிறாரு. இப்ப ஈர இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த ஃபேக்டரியை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹெலிகாப்டர்ல புதுசா ஒரு ஆபீசர் வருது. அந்த ஆபீசரும் மத்தவங்களும் சேர்ந்த மாதிரி கிட்டார் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவரும் கற்பனையில தெரியறது. இவரும் லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கிறது. இது எல்லாமே ஈரோட இல்யூஷன் மட்டும்தான். ஈரோவா உங்களுக்கு சரி பண்ணி குத்துரலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே ஈரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எப்பவுமே வர ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு முடியாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அவரும் ஈரோ இருக்கிறத பாத்துறது. ஓஹோ வேற ஒருத்தன் கடஸ்டானா அப்படின்ற மாதிரி பேசுறது. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்பி போயிடுறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடியாதுன்னா முடியாதுதான், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவரும் ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈர வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஈரின் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இன்னைக்கு நிறைய நான்வெஜ் எல்லாம் சமைச்சிருக்கேன், வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாளாம் வரல அப்படின்ற மாதிரி இவரும் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிடுறாரு. அவங்களும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஈரோக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல ரெடியாயி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா சேர்ந்து சாப்பிடுறாங்க. உங்க ரேடியோவையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவரும் ரேடியோவே எடுத்துட்டு வந்திருப்பாரு. இவங்களும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. டான்ஸ் பண்ண வாங்கன்ற மாதிரி இவங்களும் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. ஈரோக்கு பயங்கர வெக்கமா இருக்கு, இருந்தாலும் சேர்ந்து இந்த இடத்துல டான்ஸ் பண்றாரு. அந்த சின்ன பொண்ணு ஈரோவை பாக்குறதுக்காக பரபரப்பா இந்த இடத்துக்கு வரா. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஈரினும் கேட்டிருப்பாங்க. இப்ப ஈரின் அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இப்ப தாத்தாவை அடக்கம் பண்ணோம்ல, அதனால இவங்களும் தோண்டி புதைக்கலாம் நினைக்கிறாங்க. இவங்க தோண்டது அந்த ஆபீசர்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்துருது. இது கம்பெனிக்கு உண்டான இடம், அதனால இங்க புதைக்கலாம் கூடாது. நால பின்னா கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேணா எரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை தந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களும் தாத்தாவை அந்த இடத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. தாத்தாவை இழந்த அந்த பசங்க சோகமா இருக்காங்கல்ல, அதனால காலையில இருந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்ப ரொம்ப இருட்டிருது, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நடந்து வந்தவங்க இந்த இடத்துல படுத்து கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. ஈரனுக்கு 14 வயசு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, ஒரு வெள்ளக்காரர் கிட்ட தான் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த வெள்ளக்காரரோட ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. வந்த ஃப்ரெண்டு இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. இதை பார்த்த அம்மாவும் தடுத்து அந்த இடத்துல சண்டைலாம் போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில தான் அவங்க அம்மாவை சாவடிச்சிருப்பாங்க. ஈரினும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க. என் அம்மா காப்பாத்தின கற்பை வித்து தான் இப்ப சாப்பிடவே முடியுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரவும் ஈரோட கதையை சொல்றாரு. ஈரோக்கு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க, இவங்களுக்கு தங்கிறதுக்கு வீடு கூட இருக்காது. மழையை நினைச்சுதான் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மழை மட்டும் பேயவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் தூங்குவாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது கையில வந்து தண்ணி எல்லாம் படும். தண்ணி நினைச்சா அது அம்மாவோட ரத்தமா இருக்கும். இவர் முழிச்சு பார்க்கும் போது அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க. யாரு என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈரோ இறந்து போனவங்களை எல்லாம் பாத்துட்டு இருக்காருல, அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது இறந்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஐயோ முட்டாள்னு நினைச்சிட போறான்றதுக்காக இவர் டாபிக் மாத்திடுறாரு. ஈரோவோ மறுநாள் நைட்டு வேலைக்கு வந்துடுறாரு. இப்ப ஏதாவது பாடி வந்திருக்கா பாப்போன்ற மாதிரி உள்ள வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா 4 பேரோட பாடி இருக்கு. அவங்க கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பேசவே மாட்டாங்க. சரி பேச விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்ற மாதிரி கிளம்புறதுக்கு போறாரு. அப்பதான் அவங்க பேசுற மாதிரி சவுண்டு கேக்குது. அப்படி வலிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறதுக்காக உள்ள வர்றாரு. அவங்க 4 பேருமே அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. இதை உங்ககிட்ட சொல்லாமான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நம்பி தாராளமா சொல்லலாம், நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஈரோ சொல்றாரு. சொல்ல போனா நீ இது எல்லாருக்கிட்டயும் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேருமே அங்க வேலை பாக்குறாங்கல்ல, முக்கியமான ஒரு செக்ஷன்ல தான் இவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த இடத்துல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கேஸ் லீக் ஆயிடும். அந்த கேஸ் லீக் ஆனதுனால தான் இவங்க இறந்து போயிருப்பாங்க.
அதே சமயம் கம்பெனியை சேர்ந்தவங்க அதை சரி பண்ணல, ஆனா இன்னும் சரி பண்ணாமதான் இருக்காங்க. இதனால பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீதான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும், அப்பதான் நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரவும் சொன்ன என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு எல்லையை தாண்டக்கூடாது பாத்தீங்களா, ஈரோ அந்த எல்லையை தாண்டி வந்துடுறாரு. உனக்கு என்ன வேணும், அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் சொல்றாங்க. இவரும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, இங்க எல்லாம் நீ வரவே கூடாது, ஓடிடு அப்படின்ற மாதிரி பக்கத்துல பார்த்து ஷூட் பண்றாங்க. ஈரவும் பயத்துல வேகமா அங்க இருந்து ஓடிடுறாரு. ஈரின் கிட்டயாவது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எது இறந்து போனவங்க கிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி ஈரினும் ஆச்சரியப்படுறாங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, இதை வேற யாருகிட்டயும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணத யாருமே நம்ப மாட்டாங்க, உனக்குதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ஃபேக்டரியே இவர் பார்த்துட்டு இருக்காரு, எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இந்த நாலு பேருமே இவரை பார்த்து கேட்கிறாங்க. இவரும் போலீஸ் கிட்ட சொன்னா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சரி, இந்த மாதிரி அந்த ஃபேக்டரியில ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இறந்து போன நாலு பேர் தான் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பைத்தியத்தெல்லாம் யாரா உள்ள விட்டா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக வர்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து மிரட்டி ஈரோ அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. இப்ப ஈரோக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இவங்க நாலு பேருமே என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈரனும் இந்த ரெண்டு பசங்களுக்கு டியூஷன் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆட்கள் நடந்து வர சவுண்டு கேக்குது. யாருன்னு வெளியே வந்து பார்த்தா எப்பவுமே வர ரெண்டு பேர் தான் இருக்காங்க. வா சந்தோஷமா இருக்கலாம்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு ஈரின் சொல்றாங்க. இப்பதான் உள்ள பசங்களோட சவுண்டு உங்களுக்கு கேக்குது. ரெண்டு பேருமே வேகமா உள்ள வந்துடுறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது தெரிய வருது. அந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் முதல்ல போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க கேட்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த தம்பியும் கஷ்டப்பட்டு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஈரின் ஒரு நபர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கோவப்பட்ட ஈரின் அவரோட கழுத்து அறுத்துறாங்க. அவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த பசங்களை காப்பாத்தோன்றதுக்காக வேகமா உள்ள வராங்க. அந்த நபரையும் சாவடிச்சிடுறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பசங்களை சமாதான பச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு பேரோட பாடியை எங்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. கீழே ஒரு கொட்டை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் இவங்க வச்சிருக்காங்க. நான் ஈரவை கூட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே இருங்கன்ற மாதிரி ஈரின் கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ஈரகிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. ஈரவும் பதட்டமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாடியை வச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தா இப்ப பாடியை காணும். சரி, பசங்களை பார்க்கலாம் அப்படின்னு மேல வந்து பாக்குறாங்க. பசங்களும் அந்த இடத்துல காணாம போயிருக்காங்க. இவங்களும் லேம்ப கையில எடுத்துக்கிறாங்க. பசங்க எங்க அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இவங்க தேடி வந்துட்டு இருக்க இடத்துல இறந்து போன எல்லாருமே மொத்தமா தெரியுறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஈரோ கிட்ட கேக்குறாங்க. ஈரோவும் விஷயத்த சொல்றாரு. சரி, நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட சரி, இவங்க ஈரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க, ஈரின் கண்ணுக்கு தெரியல. இவங்க தேடி வந்துட்டு இருக்கும் போது ஃபேக்டரியை கவனிக்கிறாங்க. எப்பவுமே விட அதிகமா புகலாம் வந்துட்டு இருக்கு. ஃபேக்டரியில ஏதோ தப்பா நடக்கிறது இவங்களுக்கு தெரியுது. சீக்கிரமா பசங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்பதான் நிறைய ஹெலிகாப்டர்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. என்ன வழக்கத்தை விட அதிகமா ஹெலிகாப்டர் வருது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈரன் ரெண்டு பேரை கொன்னதான் நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க ஒருவேளை சாகாம இருந்திருக்கலாம். அவங்க தான் அந்த ரெண்டு பசங்களை தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இந்த சீனோடய இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல இதுதான் முடிவுன்ற மாதிரி எதையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் முழுக்கவே குறியீடா மட்டும்தான் இருக்கும். அது மூலியமா நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுதான் படத்தோட கதை. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.